ஹாய், ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னலாம் பண்ண போறாரோ பார்த்தீங்கன்னா, கிவ்வே பற்றி தான் சார் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி கிவ்வே வந்து நிறைய கொடுக்கணும்னு வச்சுருந்தேன், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காசு இல்லை. ஸோ உண்மையாக சீரியஸாக ஒரு சொல்ல போனால் காசு இல்லை. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப வறுமையில் இருக்கிற ஒரு பையன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொடுக்கணும்னு ஆசையாக இருந்தது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் மாதிரி தான் வச்சுட்டு இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா இந்த பண்ணியாக கேள்வி கேட்குறது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும், நம்ம சேனல்லையும் ஏதாவது பண்ணணும், மற்ற சேனலும் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சேனல் ஏதாவது புதுசாக பண்ணலாமேன்னு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 15ஆம் தேதி என்னோடய பேர்டே வருது. ஸோ அந்த பேர்டே எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிவ்வே தான். அந்த லைவ் டோட்டலாகவே கிவ்வே லைவ் தான். மேட்சஸ் மேக்ஸிமம் இருக்காது, ஃபன் மேட்ச் தான் இருக்கும். கிளாசிக் மேட்ச் கண்டிப்பாக இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் மேட்ச். மீன் அந்த குவிக் மேட்ச் அந்த மாதிரி போட்டு சின்ன சின்ன மேட்சாக போட்டு டக்கு டக்குன்னு ப்ரைஸை கொடுத்துட்டு வேறு லெவலில் ஃபன் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ அன்னைக்கு மறக்காமல் 16ஆம் தேதி அக்டோபர் 16ஆம் தேதி எல்லாருமே வந்துருங்க, ஓகேவா? அதுபோக பார்த்திங்கன்னா இவங்க ஃபன் மேட்ச் வந்து நிறைய குளப்படிகள் நடக்குது. பார்த்திங்கன்னா இந்திக்கிற வரான், வடக்கன் சொல்கிறான், எல்லாருமே வராங்க. ஸோ நேற்று பார்த்திங்கன்னா லைவ் ஆட்டோமேட்டிக் கட் ஆயிடுச்சு, நான் அதை கூட சொல்ல முடியல. ஸோ இந்த மாதிரி நான் கட் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் என்கிட்ட மொபைல் தான் இருக்குது, உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறது வேறு எதுவுமே இல்லை. டிஸ்கார்ட் கூட அட்ட டைமில் யூஸ் பண்ண முடியல. ஸோ பிசி வாங்குறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது தேர்த்து கீர்த்தி பிசி வாங்குறதுக்கு பிளான்லாம் போட்டு வச்சிருக்கேன். பட் சக்ஸஸ் ஆகும்னு தெரியல. பேட்டைக்குள்ளே நான் பிசி வாங்கிட்டா பிசி லைவ் வருவேன், அப்படி இல்லைன்னு பார்த்திங்கன்னா நார்மலாக மொபைல் லைவ் தான் வருவேன். ஸோ எது பாசிபிளாக அப்படிங்கிறது தெரியல. அண்டு பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் கொண்டு வந்த கடவுளுக்கு இன்னும் இதுக்கு மேலே கொண்டு போவானா, இல்லை கொஞ்சம் கஷ்டத்தை விட்டு தான் கொண்டு போவானா அப்படிங்கிறது தெரியல. ஸோ பார்த்துட்டு பிசி ரெடி பண்ணலாம். அண்ட் பிசி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபன் மேட்ச்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபன் மேட்ச் வந்து இருக்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஃபன் மேட்ச் நடத்தலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ட்டே நீங்கள் வாரீங்களான்னு கேட்போம். ஸோ நீங்கள் தமிழாக இருந்து என்னை காண்டாக்ட் பண்ணக்கப்புறம் தான் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுவேன். அந்த குரூப்பில் தான் ஐடி பாஸ்வேர்ட் போடுவேன், அவங்கள வச்சு மட்டும் ஃபன் பண்ணலாம். ஸோ ஏன்னா அப்படி நடத்தினா கொஞ்சம் நீட்டாக போயிடும். இப்போ ஆட்டோமேட்டிக்கில் போட்டேன்னு சொல்லுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வடக்கன்ஸ்ல வந்தாங்க. அன்னைக்கு வந்து வடக்கன்ஸில் கில் பண்ணுறதுக்கு தமிழனை கில் பண்ணிட்டேன். ஸோ யாரும் தெரியல, என்னைய கழுவி கழுவி ஊற்றுனாங்க. ஸோ அது வந்து ஆக்சிடென்ட்டு. ஸோ நான் தெரிஞ்சு பண்ணல, நான் வடக்கன் நினச்சி கோவத்தில் பண்ணேன். அது எப்படி சொல்லணும், வடக்கன்ஸ் வேனுக்குன்னே வம்புழுப்பாங்க, சும்மா சுட்டு சுட்டு காட்டிட்டு அந்த நம்ம நம்மளுக்கு நான் கரெக்டாக இருந்தாலும் வடக்கன்ஸ் கோமெடி மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ரீசன்னால் பார்த்தீங்கன்னா நான் சுட்டது அப்படி தவறாக போயிடுச்சு. ஸோ ஓகே, இதுக்கடுத்து நம்ம வந்து ஃபன் மேட்ச் இன்னும் கொஞ்சம் நீட்டாக பண்ணுவோம், ஒரு ஃபீட்பேக் இதெல்லாம் ஒரு அனுபவம் தானே அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன். அவன் வேற யாரும் இல்லை சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. அண்ட் கைஸ், இதுக்கடுத்து ஃபன் மேட்ச் இல்லை, கொஞ்சம் நீட்டாக கொண்டு போகலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபன் மேட்ச் அது இருக்கும். அண்ட் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். 40 பேர் தான். ஸோ சோலோ தான், 40 பேருமே தனித்தனியாக வரணும், டீமாக வரக்கூடாது. ஸோ அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணும் ஏது அப்படிங்கிறத நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் போடுறேன், அப்படி இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுவேன். ஸோ இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோ, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிவ்வே இருக்குது. ஸோ மற்றையே சொல்லியிருக்கணும் இதை பற்றி. ஸோ சொல்ல மறந்துட்டேன், இந்த இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து கமெண்டில் வந்து ஓஎம்ஜி நடிங்க, இல்லை ஓஎம்ஜி ஓபி நடிங்க. ஸோ ஓபி நடிக்கிறோம் அடிக்கணும்னு அடிங்க, ஓஎம்ஜி ஓபி நடிச்சிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி ஓகே அப்படி ஒரு கமெண்ட் அடிங்க, ஸோ ஓஎம்ஜி அப்படிங்கிற பேரை வச்சு. ஸோ கமெண்ட் அடிச்சுட்டு உங்களோட கமெண்டுக்கு லைக் வந்து நிறைய வரணும், ஓகேவா? உங்களுக்கு உங்களோட லைக் இருக்குல்ல, உங்களுக்கு கமெண்ட்டுக்கு லைக் போடுங்களா, அந்த லைக் வந்து நிறைய வரணும். 16ஆம் தேதி அக்டோபர் 16ஆம் தேதி நான் வந்து அந்த வீடியோ பார்ப்பேன். இப்போ அந்த போட்ட வீடியோவை அக்டோபர் 16ஆம் தேதி பார்ப்பேன். ஸோ யாருக்கு வந்து எந்த கமெண்டுக்கு ஹையஸ்ட் லைக் கொடுத்துருக்கோ அந்த கமெண்டுக்கு வந்து ப்ரைஸ் உண்டு. எத்தனை பேருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர், மினிமம் 3 பேர் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 பேர், 10 பேர் கூட கொடுக்கலாம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய ப்ரைஸ் இருக்கும், இல்லை கம்மியாக தான் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ பேர் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியல. இதை வந்து ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கமெண்டுக்கு லைக்குக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஒர்த்தான ப்ரைஸ் இருக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிறைய 3 மணி நேரம் தான் லைவ் இருக்கும், 3 மணி நேரம் மேக்ஸிமம் 4 மணி நேரம் தான் லைவ் இருக்கும். ஆனால் 4 நேரமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளாசிக் இருக்காது, நார்மலாகவே ஃபன் ரூம் வச்சு கேள்வி கேட்குறது அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அன்றைக்கி மிஸ் பண்ணாமல் வந்துருங்க. கிவ்வே நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு கிவ்வே அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் இந்த மாதிரி யாருக்குமே கொடுத்தே கிடையாது, ஏன்னா ஏழை தாய் மகன் திரும்பி சொன்னால் அதான் காசு இல்லை. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை, ஏன்னா பேட்டே வருது. ஸோ பேட்டைக்கு நிறைய பேர் ட்ரீட் ரேட்டுன்னு கேட்டீங்க, பேட்டை ட்ரீட்டுன்னு தவிர்த்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் நிறைய ஆயிடுச்சு, அதுலேயே ட்ரீட் கேட்டீங்க. என்னால் கொடுக்க முடியல, என்ன இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆள்கிட்ட 2 பேர் கொடுக்கலாம், நிறைய பேர் வந்தீங்கன்னா எப்படி கொடுக்க முடியும்? ஸோ பாசிட்டிவ் சைடு பார்க்கணும்ல. ஸோ அதனால் ஓட்கே நம்ம ஒரு நாள் கிவ்வே கொடுக்கணும் ஆசை வந்துச்சு. ஸோ அதனால் இதை பொதுவாக வச்சு கொடுத்துடலாம், யாருனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட கிளான்மேட்ஸ் சரி, நீங்கள் சப்ஸ்கிரைப் இருந்தாலும் சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சரி, யாருனாலும் டோட்டலாக ஜாயின் பண்ணிக்கலாம். செம்ம ஃபன் பண்ணுறோம், ஸோ வெறித்தனம் பண்ணுறோம். ஸோ கமான் பண்ணுங்கள்.
உடனே லைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனுக்கு ஆளை போட சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஆளில் போட சொல்ல வேணாம், நான் லைக் மட்டும் தான் போடுவேன்டா அப்படின்னு போட்டுவிடுங்க, பரவாயில்ல. என்ன இருந்தாலும் எனக்காக வரலாம் ரீச் ஆகும் கண்டிப்பாக. நீங்கள் ஓரளவு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப அதிகம் தான். இருந்தாலும் கூட வந்து சப்போர்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் வேகமாக போகலாம். ஸோ பார்த்து ஏதாவது பண்ணுங்கள். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கனுக்கு ஆளில் போட்டுருங்க, அப்போ தான் வந்து டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இருந்தாலும் பொறுமையாக உட்காந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இன்னும் இந்த சீக்கிரம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி லைவ் கிடையாது, அதை பற்றி சொல்ல மாட்டேன். இன்றைக்கி லைவ் கிடையாது, கொஞ்சம் நாள் இந்த பிசி வாங்குற வரைக்கும் மட்டும் அப்பப்போ லைவ் கொஞ்சம் கட் பண்ணியும் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் டைம் வந்து ட்ரிப் பண்ணியே போடுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து திங்க் பண்ணுறதுக்கு ஓவர் திங்கிங்காக இருக்குது, சோலோவாக பண்ணுறதுனால சோலோ க்ரியேட்டிங்காக இருக்கிறதுனால ஓவர் திங்கிங்காக இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் லைவ் வந்து டிலே பண்ணாமே ஒழுங்காக போட ட்ரை பண்ணேன். இருக்கிற வர ஆட்களை வச்சு மட்டுமே போட ட்ரை பண்ணுறேன். ஸ்கூல் ஓப்பன் ஆயிருக்கு, ஸோ அதனால் வியூஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வரும், எனக்கு மட்டும் இல்லை எல்லா யூடியூபர்ஸ்க்கும். ஸோ ஒரு இது ஒரு சீசன் மாதிரி, ஸ்கூல் திரும்பி அகைன் லீவ் வந்தால் தான் திரும்பி வியூஸ் வரும். அது வரைக்கும் இருக்கிற வியூசர்ஸ் தான் ஓட்டணும். அண்டு இதுக்கடுத்து ஒழுங்காக ட்ரை பண்ணுறேன், ஓகே லைஃப்பில். ஸோ டாடா கைஸ், சி யூ, பை பை, அடுத்த வீடியோ பார்க்கலாம்.